வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஆலு என்வலப். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்காக ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் இட்டு தின்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா மிதமான சூட்டில் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கடைசியாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம லேயர் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கீயை நான் உருக்கி வச்சுருக்கேன், அது ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த கீயும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கீயோட சூடு ஆறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். மாவை நல்லா சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் வெட் கிளாத்தால் நான் மூடி வச்சுக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா ஷீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்னர் எல்லாத்தையும் நம்ம 4 கார்னரையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது வந்திருக்கும். இப்போ 4 கார்னரையும் சென்டரில் எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 கார்னர்லையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபோல்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்டரில் ஷீல் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஸ்டிக்கை 2 கட் பண்ணி நம்ம சென்டரில் பிளேஸ் பண்ணிடலாம். சென்டரில் நம்ம இப்படி ஸ்டிக் வச்சு பிளேஸ் பண்ணுறதுனால உள்ளே உள்ள ஸ்டஃபிங்லாம் நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆலு என்வலப் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் இந்த ஆலு என்வலப்பை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆலு என்வலப் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக வந்திருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.